விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சந்தையை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு நாட்டு மாட்டு சந்தை. இந்தியாவிலேயே காங்கேயம் காளைகளுக்காக முதல் முதலாக அமைக்கப்பட்ட கால்நடை சந்தைனா நம்ம பழைய கோட்டை மாட்டு சந்தை தான். அந்த பழைய கோட்டை மாட்டு சந்தையில் என்னென்ன காளை ரகங்கள் வருது, எவ்வளவு தரமாக இருக்குதுன்றதை நம்ம நேரில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய விதைகள் இயக்கம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். இதுதான் நம்முடைய பழைய கோட்டை நாட்டு மாட்டு சந்தை. இந்த சந்தை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சந்தைக்கு நம்ம சென்னையிலிருந்து வரணும் அப்படின்னாக்க நாம் ஈரோடு வந்து ஈரோடிலிருந்து காங்கேயம் போகிற பஸ்ஸில் ஏறி தான் இந்த சந்தைக்கு நாம் வரணும். இந்தியாவிலேயே காங்கேயம் காளைகளுக்காக முதல் முதலாக அமைக்கப்பட்ட நாட்டு மாட்டு சந்தை அப்படின்னு வந்து இந்த பழைய கோட்டை மாட்டு சந்தையை நாம் சொல்லலாம். இந்த சந்தைக்குன்னு வந்து நிறைய விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை பின்பற்றி அதை படிச்சுட்டு தான் இந்த சந்தைக்குள்ளே நம்ம நுழையணும். மற்ற சந்தைகள் போன்று இது கிடையாது. இது ஒரு தனித்துவம் வாய்ந்த சந்தை அப்படின்னு நாம் சொல்லலாம். இதுதான் பழைய கோட்டை மாட்டு தாவணி சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்தை வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து மாலை 4 மணிக்கு வர இந்த சந்தைகள் வந்து நடைபெறும். இந்த குறிப்பு போர்டில் பாருங்கள், காங்கேயம் இன மாடுகள், கன்றுகள், எருதுகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். இந்த சந்தையில் காங்கேயம் இன காளைகள், கன்றுகள், மாடுகள் மட்டும்தான் அனுமதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய கோட்டை சந்தைகளுக்குன்னு தனியாக சில விதிமுறைகளும் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். சந்தை வளாகத்திற்குள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவித்துள்ள 5 அடி சமூக இடைவெளி கடைபிடிக்கணும். அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் கையுறை அணிஞ்சு வரணும். 10 வயது சிறுவர் உட்பட சிறுவர்கள், 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லைன்னா, இங்கே வந்து காங்கேயம் காளைகள் எல்லாம் இளம் காளைகள் வருது, அது சீரக்கூடியது. 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளோ 65 வயசு முதியவர்களோ பக்கத்தில் போய் முட்டி யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டுருன்னு சொல்லிட்டு தான் இது வந்து இந்த விதிமுறையை வந்து பின்பற்றி போட்டிருக்காங்க. கபசுர குடிநீர் மற்றும் சுக்கு காஃபியானது தேநீர் கடையில் வழங்கப்படும். உள்ளே வந்து நமக்கு வந்து தேநீர் கடை உணவு கடைகள் உள்ளேயே இருக்குது. கட்டாயமாக நுழைவாயிலில் உள்ளே வரும்போது அந்த வருகை பதிவேட்டில் உங்களுடைய பேர், ஊர், உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய வெப்பநிலை பரிசோதனை முடிச்சுட்டு தான் நம்ம சந்தைக்குள்ளே போகணும். அதேமாதிரி தேநீர் கடை, மாடு விற்பனை நடைபெறும் இடங்களில் வந்து கோபூஜை இடங்களில் வந்து வாடிக்கையாளர் யாரும் போய் உட்காரக்கூடாது. கோபூஜை நடைபெற இடத்துல யாரும் போய் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட வண்ண குடைகள் மூலம் 5 அடி சமூக இடைவெளி கடைபிடிக்கணும். 5 அடி சமூக இடைவெளியோடு இந்த சந்தை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனை நடந்தவுடன் அந்த மாடுகளுக்கு உடனடியாக ரசீது போட்டு வெளியேற்ற அனுமதி அளிக்கப்படும். மாடு ஒன்று நாம் வித்துட்டோம், வாங்கிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு ரசீது போட்டுட்டு உடனே சந்தையை விட்டு வெளியேற்றிடணும். சந்தையில் வாங்கின மாடை அதே சந்தையில் திரும்ப விற்கக்கூடாது, அதற்கு அனுமதியும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சந்தைக்குள் இருக்கும் தொண்டர்கள் அனைவரும் முழு கவச உடை அணிந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு துணை புரிவார்கள். அப்படி என்ன அப்படின்னாக்க, இந்த சந்தையில் வந்து வாலியன்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சந்தையை வந்து பாதுகாப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஒன்று கூடி இங்கே வந்து இந்த சந்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இளைஞர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு வந்து துணை புரிவாங்க. எப்படி விற்கணும், எப்படி வாங்கணும், எங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து வாகனங்கள் மாடு இறக்கும் போதும் ஏற்றும் போதும் மற்றும் வெளியில் ஒதுக்கப்பட்ட வாகனம் நிறுத்தினாலே சமூக இடைவெளி கடைபிடிக்க அறிவுறுத்துகிறோம். நம்ம மாடு கொண்டு வர வாகனங்களை சந்தைக்குள்ளே நிறுத்திக்கலாம். மற்றபடி பைக் போன்ற வாகனங்களை வெளியில் நிறுத்துவதற்கு வந்து இடம் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக புகைப்பிடித்தல் மற்றும் சந்தைக்குள் எச்சு துப்ப அனுமதி இல்லை. இந்த சந்தை வந்து ரொம்ப தூய்மையாக பராமரிச்சுட்டு இருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியும். இந்த சந்தைக்குள் வந்து புகைப்பிடிக்கக்கூடாது, எச்சில் துப்ப அனுமதி கிடையாது. இந்த விதிமுறைகளெல்லாம் பின்பற்றி தான் இந்த பழைய கோட்டை மாட்டு சந்தை வந்து நடைபெற்று இருக்கு. இந்த சந்தைக்குள்ளே வரணும் அப்படின்னாக்க சந்தை நிர்வாக குழுவினுடைய அனுமதி பெற்று அவர்களிடம் அவர்கள் அறிவுறுத்திற்குள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு பாதுகாப்போடு நம்ம உள்ளே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அனுமதி இருக்குது. முக்கியமான விஷயம், காங்கேயம் இன காளைகள், மாடுகள், பசுமாடுகள் மட்டும்தான் இந்த சந்தைக்கு அனுமதி. மற்ற மாடுகளுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி தரகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த தரகர்களுக்கும் அனுமதி கிடையாது. காளை மாடு வளர்ப்பவர்களாக இருக்கணும், விவசாயிகளாக இருக்கணும், வாங்குறவங்க யாருனாலும் வரலாம். தரகர் வேலைகள் வந்து இந்த சந்தையில் வந்து இருந்தாக்க வெளியேற்றிடுவாங்க, நிச்சயமாக அடுத்த முறை அனுமதிக்க மாட்டாங்க. இங்கே வரக்கூடிய காங்கேயம் காளைகள் ஒவ்வொன்றும் தூய ரகங்களாக இருக்குது. அதை நம்ம வந்து நேரில் பார்க்க முடியுது. செவல கலரில் வருது, மயில கலரில் வருது, கருமை கலரில் வருது. இந்த மாதிரி 3 நிறங்களில் வரக்கூடிய காங்கேயம் காளைகளை இங்கே வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொன்று விலையும் வந்து சரியான விலையினே நம்ம சொல்லலாம். இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மாடு வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த மாடை இங்கேயே பரிசோதித்து நல்ல தரமானதாக இருக்கா, பால் காம்புகள் ஏதேனும் பிரச்சனை இருக்கா போன்ற விஷயங்களை வந்து இங்கேயே நம்ம பார்த்துட்டு தான் இந்த மாடுகளை வந்து வாங்கிட்டு போகணும். இந்த சந்தையில் மாடுகளை வந்து நம்ம நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுற சந்தை, நிச்சயமாக வந்து நியாயமாக இருப்பாங்க. காசு வந்து நம்ம பேசி முடிச்சிட்டோம், விலை பேசிட்டோம் அப்படின்னாக்க காசை கையிலே நம்ம கொடுத்துட்டு மாடுகளை ஓட்டிக்கணும்.
ஒவ்வொரு காளையிலும் தனித்தனி ரகம். பெரும்பாலும் நாட்டு மாடு ரகங்கள் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் தான் பால் கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே விற்கக்கூடிய பெருங்குட்டு காங்கேய மீன மாடுகள் ஒரு வேளைக்கு 3.5 லிட்டர் 4 லிட்டர் வரைக்கும் நல்ல தீவனம் கொடுத்தா 3-4 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கக்கூடிய திறன் படைத்ததாக இருக்குது. தமிழகத்திலிருந்து பெரும்பாலான மக்கள் வந்து காங்கேய மீன காளைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா இந்த சந்தைக்கு தான் அவங்களுடைய முதல் தேர்வாக இருக்கும். இந்த சந்தைக்கு வந்து தங்களுக்கு தேவையான காங்கேய மீன காளைகளோ மாடுகளோ கன்றுகளோ வந்து வாங்கிட்டு போகிறாங்க. விலையும் குறைவான விலையாக கிடைக்கிது இங்கே. சரி, இந்த மாட்டினுடைய விலை என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இது எத்தனை பல்லு மாடுன்னு பல் சேர்ந்துச்சா 8 பல்லு இருக்குங்களா? சரிண்ணா, என்ன விலைண்ணா? சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இந்த காங்கேய மீன மாடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழம்பெருமை வாய்ந்த மாடுகள். நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, எவ்வளவு வறட்சியானாலும் தாங்கி வளரக்கூடியது, நல்ல உடல் கற்றுடைய அமைப்பு உடையது காளைகள் இது. பெரும்பாலும் பசுமாடுகளும் காளை மாடுகளுக்கும் வித்தியாசம் வந்து தெரியாது. நம்ம பசுமாடுகளை கூட நம்ம வண்டியில் போட்டி ஓட்டலாம், ஏரில் போட்டி ஓடலாம், அந்த அளவுக்கு நல்ல திடகாத்திரமான கால்கள் உடல் அமைப்பை கொண்டது. இது எவ்வளவு வறட்சியானாலும் காய்ந்த புற்களை கூட தின்று உயிர் வாழக்கூடியது. இந்த காங்கேயம் காளைகள் வந்து நிறம் மாறக்கூடிய காளைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தன் வாழ்நாளில் குறைஞ்சது ஒரு 4 கலர் வந்து இந்த காங்கேய மாடுகள் வந்து எடுத்துரும். பிறக்கும் போது வந்து சிவப்பு நிறமாக இருக்கும், வெள்ளை நிறமாக இருக்கும், ஆனால் அதே கலர் நிறத்தில் மாறாது. இப்போ வந்து கருப்பு நிற காளையும் நம்ம வெள்ளை நிற பசுவையும் நம்ம ஒன்று சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கு பிறக்கக்கூடிய கன்றுகள் ஒன்று தந்தையுடைய வம்சாவழியை சேர்ந்ததாக இருக்கும், இல்லைனா தாயினுடைய வம்சாவழியை சேர்ந்ததாக இருக்கும். ஏதேனும் ஒரு குணாதிசயம் வந்து ஆதிக்கம் செலுத்தி அதனுடைய கன்றுகள் அதன் மாதிரி இருக்கும். ரெண்டுமே கலந்த மாதிரி 50-50% வந்து அதனுடைய கன்றுகள் காங்கேயத்தில் கிடைக்காது. அதற்கு இங்கே வந்து நிறைய அனுபவபூர்வமாக நிறைய விவசாயிகள் வந்து அதுக்கு பதிலும் அளிச்சிருக்காங்க. ஒன்று வெள்ளை நிறத்தில் வந்து கன்றுகள் பிறக்கும், இல்லைனா கருமை நிறத்தில் பிறக்கும். அப்படி இல்லைனா செவளை காளைகளுக்கு விடும்பொழுது செவளை நிறத்தில் கன்றுகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இங்கே இளம் காங்கேய காளைகளும் வந்திருக்கு. நல்ல திமிலோட தாடை பகுதியில் நல்ல தூங்கி நல்ல ஆக்ரோஷமாகவும் நல்ல வலுவாகவும். இப்போ இந்த கருப்பு நிற காளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கருப்பு நிற காளை, அது ஒரு கருப்பு நிற காளை. இந்த ரெண்டு காளையுமே வந்து ஏறக்குறைய ஒரே வயதுடைய காளைகள். இதை நம்ம வண்டிக்கு பயன்படுத்திக்கலாம், பூச்சி காளைகளாக பயன்படுத்திக்கலாம், அதாவது சினைக்கு விடுறதுக்கு காளைகளாக பயன்படுத்திக்கலாம், ஏர் ஓட்டுவதற்கு கூட நம்ம பழக்கிக்கலாம். ஒற்றை காளையாக வாங்குறத விட இது போன்ற 2 காளைகளாக நம்ம வாங்குவது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வயல் வேலைகள், வண்டி இழுக்கு வேலைகள், இது போன்ற வேலைகளுக்கு நம்ம இந்த காளைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். காங்கேயம் இளம் கன்றுகளும் இந்த சந்தையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஏறத்தாழ ஒரு இப்போ தான் ஒரு பல்லு போடக்கூடிய பக்குவத்தில் இந்த காளைகள் இருக்குது. இது ரெண்டும் ஜோடி ஒரே கலர் நினைக்கிறேன், ரெண்டுமே மயில நிற கலர் தான். நல்ல உடல்வாகு, கொம்பு, கால்கள் எல்லாம் திடகாத்திரமாக இருக்குது. விதை பைகள் திடகாத்திரமாக இருக்குது. நம்ம மாடு வாங்க வரோம், ஒரு காளை மாடுகள் வாங்க வரோம்னாக்க அதை அந்த மாட்டை நடக்க விட்டு நடை நல்லா இருக்கா, சுழி சுத்தங்கள் கரெக்டாக இருக்கா, பல்லு சொல்கிற பல்லு சரியாக இருக்கா, வேறு ஏதேனும் நோய் வாய்ப்பட்டுருக்கா, வாய்களை பரிசோதித்து பார்க்கணும். காளைகள் வாங்குறோம்னா பிறப்புறுப்பை பரிசோதித்து பார்க்கணும், ஏதேனும் நோய் தாக்கம் இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மாடு வாங்கும்பொழுது நிச்சயமாக வந்து நம்ம வந்து ஒரு நல்ல தரமான காளைகளை வாங்கிட்டு போக முடியும். இங்கேருந்து இந்த பழைய கோட்டை சந்தையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காங்கேய மாடுகள் தரமானதாக இருக்குது. நம்பிக்கையாக நம்ம வந்து நம்பி வாங்கலாம். சினை மாடுகள் இவர்கள் சொல்லிக் கொடுக்கறது மாதிரி சினை மாடுகளாக இருக்குது. அதேமாதிரி சினை மாடுகள் வந்து 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து அதை பரிசோதனை பண்ணி தான் நிச்சயமாக வாங்கணும். 8 மாதம் 9 மாதம் சினைனாக்க எளிதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் 3 மாதம் 4 மாதம் சினைனாக்க கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தையிலே மருத்துவருடைய மருத்துவ வசதிகளும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மருத்துவர் வந்து மதியம் 1-2 மணி போல் வருவாங்க. நீங்கள் அப்படி மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும், சந்தையிலே பண்ணிக்கணும் அப்படின்னாக்க இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட அணுகி நீங்கள் வந்து சினை பரிசோதனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அழைச்சி வந்து கூட நீங்கள் வந்து சினை பரிசோதனை பண்ணிக்கலாம். நிச்சயமாக நீங்கள் சந்தைகளை பொறுத்த வரைக்கும் சினை மாடு வாங்க வரீங்க அப்படின்னாக்க 4 மாதத்திற்கு உள் சினை அப்படின்னு சொன்னாங்கனாக்க நீங்கள் நிச்சயமாக செக் பண்ணி தான் வாங்கணும். 4 மாதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சினை மாடுகளாக இருந்தால் நம்ம வந்து எளிதில் நாமளே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நம்ம கவலை இல்லாமல் பயப்படாமல் வாங்கலாம். இங்கே வரக்கூடிய பெரும்பாலான மாடுகள் வந்து சந்தைன்றதால் மிரளுது. மற்றபடி வந்து மாடுகள் வந்து சாதுவான மாடுகள் தான். பெண்கள் பிடிக்கலாம், குழந்தைகள் பிடிக்கலாம். மாடுகள் வந்து உரிமையாளர்கள் கூட பழகிறது வந்து எப்படின்னு இருக்குன்னு நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டோம். அவர்கள் சொல்லக்கூடிய பதில்களெல்லாம் உரிமையாளர்கிட்ட ரொம்ப நன்றி விசுவாசமாக இருக்கக்கூடிய மாடுகள். முதல்ல ஆரம்பத்தில் வாங்கிட்டு போனோம்னாக்க பழகிறதுக்கு வந்து 1-2 வாரம் ஆகும். நாமளே தீனி போட்டு தண்ணிலாம் காட்டணும் அப்படின்னாக்க பழகிடுச்சுனாக்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னே வந்து நிற்கும் இந்த மாடுகள். அவ்வளவு விசுவாசமானவை அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இது ரொம்ப நல்ல விஷயம்தான், சந்தோஷமான விஷயம்தான்.
பசுமாடுகள் தேர்வில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நாட்டு பசுவாக இருந்தாலும் சரி, இல்லை கலப்பின மாடுகளாக இருந்தாலும் சரி, பசுமாடு தேர்வு என்பதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க, பசுமாடுகள் ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம்னாக்க லக்ஷ்மியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கணக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த பசுமாடுகள் அங்க அடையாளங்கள் லட்சணங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த காங்கேயமன காளைகளில் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருந்தாலும் சில அங்க அடையாளங்களை நம்ம பார்த்து ஆகணும். சுழிகள் பார்த்தாகணும், ஏதேனும் காயங்கள் இருக்கா, நடையில் வந்து ஏதேனும் குறைகள் இருக்கா, பால் காம்புகள் ஏதேனும் குறைகள் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இந்த ரக மாடுகளை நம்ம வாங்கணும். நமக்கு பால் தான் முக்கியம், வேறு எதுவும் இல்லை. நம்ம வீட்டுக்கு அழகுக்காக இருக்குன்னா நம்ம பார்க்க தேவையில்ல. சுழி சுத்தம் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஆனால் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இதிலே பெருங்குட்டு மயில, அப்புறம் வந்து காரி காலை, காரம்பசு, இது போன்ற பல ரகங்களை வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மயிலை காளை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளி நிறத்தில் இருக்கக்கூடிய மயிலை காளைகள். காங்கேயம் மாடுகள், எனக்கு பிடித்த மாட்டு ரகங்களில் இந்த காங்கேயம் ரக மாடுகளும் ஒன்று. ஓரளவுக்கு இந்த சந்தையை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிந்த தகவல்களை வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை தவறாமல் காணொலியை வந்து மற்றவர்களுக்கு பகிருங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே காங்கேயம் நாட்டு மாட்டிற்காக உருவாக்கப்பட்ட ஒரே சந்தை, அதுவும் முதல் சந்தை இந்த சந்தை தான். அதனால் ஒரு காங்கேயம் மாடு வளர்க்கணும், நம்ம நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க, தங்களுக்கு மாடு வேணும்னா இது போன்ற சந்தைகளை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.